இது என்ன மரம்னு பார்க்குறீங்களா? எலுமிச்சை மரம். இது நம்ம தோட்டத்தில் எல்லா மரமும் இருக்குது, ஆனால் எலுமிச்சை மரம் மட்டும் தான் இல்லை, அதான் வாழ்ந்துருக்கு. வாங்க நடலாம். வந்து பழம் தோண்ட போகிறோம். இந்த ஆயம் போதும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இயற்கை உரம் எடுத்துகிட்டு வரப்போலாம். இதுதான் இயற்கை உரம். இது வந்து நல்ல செடிக்கு சத்தானது. இயற்கை உரத்தை லைட்டாக தூவிக்கலாம். உள்ள செடி நடலாம். வாங்க செடிக்கு உயிர் கொடுக்கலாம். தண்ணி போதும் நினைக்கிறேன். ஃபைனலாக செடி நட்டு முடிச்சாச்சு. இது என்ன பக்கத்தில் இருக்க செடி என்னன்னு பார்க்குறீங்களா? அது மாட்டு தேவனுங்க, ஒன்றாகாது, செடி நல்லா வளரும். இதாங்க நம்ம கார்டன். எல்லா மரமும் இருக்குது, ஆனால் எலுமிச்சை மரம் மட்டும் இல்லை. இப்போ தான் இப்போ ஆனந்து நட்டும். கார்டன் நல்லா இருக்கான்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தென்னை மரம் வந்து 4 வருஷத்துக்கு நட்டது. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காத்துப்படி மரம் வந்து 3 வருஷத்துக்கு நட்டது. இந்த மாங்காய் மரம் வந்து 2 வருஷத்துக்கு நட்டது. மொத்தம் 800 ஹைட்டே வளர்ந்துருச்சு. இந்த கொய்யாக்காய் மரம் வந்து இப்போ தான் 1 வருஷத்துக்கு நட்டது. இப்போ தான் பூ வச்சு பார்க்கணும். இங்கே கிட்ட வாங்க, பூவை பாருங்கள். பூக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த செடி இந்த வருஷம் நட்டிருக்கோம். நல்லா வளர்ந்து நல்லா கடலுக்கிட்டே நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி எல்லாரும் மரம் நடுங்க. மரம் வளர்ப்போம், மழைநீரை சேகரிப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.